हाय गाइस, वेलकम टू सिनेमित चैनल। எஸ்டிஆர் நடிப்பில் மார்ச் 30ஆம் தேதி வெளிவர இருக்கிற படம் தான் பத்துதலை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி வேறு லெவல் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த நிலையில் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. நம்ம யோகி பாபு நடித்து மார்ச் 17ஆம் தேதி வெளிவர இருக்கிற படம் தான் கோஷ்டி. இந்த படத்தில் காஜல் அகர்வால் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை கல்யாண் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயராம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சாம்ஸ் இசையமைச்சிருக்காரு. நம்ம கார்த்தி நடிப்பில் வரப்போகிற படம் தான் ஜப்பான். இந்த படத்தை ராஜ் முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவர போகிற படம் தான் மாவீரன். இந்த படத்தை அஸ்வின் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு படமும் ஜூன் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த வருஷத்தில் வாரிசு துணிவு தான் பெரிய கிளாஸ். அதுக்கடுத்து கார்த்தியும் சிவகார்த்திகேயனும் போட்டி போடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சூரிய விடுதலை படத்துக்கு அடுத்ததான் பொட்டுக்கலை படத்தில் கம்மிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் நேற்று வெளியாச்சு. இந்த படத்தில் சூரிய ஹீரோவாக நடிக்கிறாரு. உங்கள் எத்தனை பேத்துக்கு சூரிய பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதிய பாதை இந்த படம் 1989ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்திபன், சீதா, மனோரமா, ஆசர் நடித்திருந்தாங்க. இந்த படத்தோட பார்ட் 2வை பார்த்திபன் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. விக்னேஷ் சிவன் எடுக்க போகிற படத்தில் பிரதீப் ரங்கநாதன் இம்பார்ட்டன்ட் ரோலாக நடிக்கிறாரு. லவ் டுடே மூவி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.